இப்போ நம்ம ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கோம். இங்க இப்போ காலேஜ் சிம்போசியம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. யாராவது வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா மூலமா எட்டி உதச்சா அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும். இது வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ பொல்யூஷன் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம இந்தியாவை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நம்ம பாரத்லேருந்து சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் தான் இப்போ இதுக்கப்புறம் வர காலத்துலலாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 13,000 இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து டயாலிசிஸ் மாடல். ஆக்சுவலாக நார்மலாக கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வரைக்கும் டயாலிசிஸ் நடக்கும். டயாலிசர் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால தேவையான டாக்ஸின்ஸ் எல்லாமே தானாக வந்துட்டு அழிஞ்சிரும். வந்தால் ஸ்ட்ரோக் வரும் பேஷண்ட்டுக்கு. அது வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் பபுள் அரெஸ்டர் இங்கே இருக்கும். அரெஸ்ட் பண்ண அப்புறம் இங்கே கடைசியில் பியூர் பிளட், ஒரு 50% பியூர் பிளட் நமக்கு இங்கே கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ப்ராடக்ட் இது என்ன பண்ணணும்னா இமேஜ் ரெகனேஷன் பண்ணும். அதாவது ஒரு லீஃப் கொடுத்தோம்னா அது என்ன லீஃப், அதுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்குது, அப்புறம் அதில் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு சஜஷன் நம்ம கொடுக்கும். இட்ஸ் அ வெண்டிங் மிஷின், திஸ் இஸ் காயின் அக்செப்டர். இஃப் வி புட் அ காயின், த ஆர்டினோ போர்ட் கண்ட்ரோல்ஸ் த டிடெக்ட்ஸ் த காயின் பை டென்சிட்டி. வி ப்ரோக்ராம் வித் எம்பெடட் சி இன் தட் ஆர்டினோ போர்ட். கெட்டிங் ஆர்டினோஸ் ஆன் பை திஸ் வயர் த மோட்டார் வில் ரன். வென் த மோட்டார் ரன்ஸ் த ஸ்ப்ரிங் ரொட்டேட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் வில் ட்ராப் டவுன் அண்ட் வி கெட் தட் ப்ராடக்ட். இது ஸ்மார்ட் ஏர்பேக் சிஸ்டம். ஸ்மார்ட் ஏர்பேக்னா இப்போ வந்து ஏர்பேக் ஓப்பன் ஆகிற அந்த டைமிங்கில் வந்து ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகிற அந்த டைமிங்கில் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். என்னென்னா அட்டோனமஸ் ஷிப் இதில் வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இது வந்துட்டு பவர் மாடியூல், இது வந்துட்டு அல்ட்ராசோனிக் சென்சார்ஸு, இது வந்துட்டு மோட்டார் டிரைவு, இது வந்துட்டு ஏர் டிடெக்டர், இது வந்துட்டு ஏர் வந்துட்டு எவ்வளோ அடிக்குதுன்ற டிடெக்ட் பண்ணுறது, இது வந்துட்டு வாட்டர் டென்சிட்டி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஸ்மார்ட் ப்ரொடக்டிவ் டிவைஸ் ஃபார் உமன் அண்ட் சைல்டு. எல்லா உமன்ஸ் சைல்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெளியே யாராவது போகிறாங்க, ஒரு எங்கேயாச்சும் போகிறாங்க அப்படின்னா, யாராவது வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இங்கே வந்து இந்த ஷூ மூலிமா எட்டி உதச்சா அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும். இந்த கம்பி மூலிமா உங்களுக்கு ஷாக் சர்க்யூட் வந்து எனேபிள் ஆகும். இது வந்து ஸ்டார்ட் பட்டன். இந்த பட்டன் ஆன் பண்ணோடனே இந்த சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எமர்ஜென்சி பட்டன். இந்த எமர்ஜென்சி பட்டன் ஆன் பண்ணோன்னா சர்க்கியூட் வந்து இந்த ஷாக் சர்க்கியூட் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து மோடம் சி மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சலரோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு சார்ஜ் தீந்து போ, இது வந்து சார்ஜபிள் டிவைஸ் தான். நம்ம சார்ஜ் தீந்து போச்சு அப்படின்னா நம்ம நார்மல் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற சி டைப் சார்ஜரே யூஸ் பண்ணிக்கலாம். அட்டன் டைமில் நமக்கு வந்து அவங்களோட கன்சர்ன் பர்சனுக்கு அலர்ட் மெசேஜ் போயிடும். அவங்க வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். எதுக்கு பண்ணிக்கன்னா ஐஆர்எஸ்எஸோடைய ஃபங்க்ஷனும் மோட்டாலியோட ஃபங்க்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆடினோ இல்லாமலே லைன் ஃபாலோயிங் ரோபோட் செய்யலான்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து எக்ஸ்பிளனேஷனுக்காக தான், ஒரு சென்சாரோடைய ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஸ்மார்ட் ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் ஸ்மார்ட் ஜீப்ரா கிராசிங் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்பர்சன் வந்துட்டு இங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வரும்போது வந்துட்டு இங்கே ஒரு கார் வந்துச்சுன்னா இந்த கார் வந்துட்டு இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் மூலமாக சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து ரைஸ் ஆகும் ப்ரோ. அதே மாதிரி இங்கே பர்சன் வரும்போது இந்த பிளேஸில் அந்த பர்சனோட பொசிஷனை டிடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த லைட்ஸ் க்ளோ ஆகும். அந்த பர்சனோட பொசிஷனை வச்சு இந்த லைட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ப்ரோ. இதை வந்துட்டு காரில் வந்துட்டு லைட் இல்லாமல் இருக்கும் நைட்டில் வரும்போது, அந்த மாதிரி அந்த ரீசனால் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு இதை வச்சு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும்போது இது ஈ கார்னா நமக்கு ஏதோ சேஃப்டிக்காக நம்ம ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். எதுவும் அவ்வளோவா எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாது. அதுவும் நீங்கள் பெட்ரோல் கார் எடுக்கும்போது நீங்கள் டேமேஜ் ஆனிச்சுன்னா ஃபுல்லாக நம்ம எல்லாமே ரீஃபண்ட். ஈ கார் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சமான டேமேஜ் தான் ஆகும். அதனால் நம்மளுக்கு ஈ காரே நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு தோணும். ஆட்டோமேட்டிக் கேஸ் டிடெக்டர். இது என்ன பண்ணால் ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து இப்போ நம்ம ஒரு 15 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னா அதை வந்து இப்போ இந்த சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கேஸ் டிடெக்ட் பண்ணி, இப்போ வந்து 15 கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா ஏதோ டேமேஜ்னால ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சார் வந்து அதை டிடெக்ட் பண்ணி இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த சென்சார் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து வெர்டிகல் ஆக்சஸ் விண்ட் டர்பைன் சொல்லுவோம். இது வந்து கரண்ட் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம நார்மலாக விண்ட் மில் எப்படின்னா ஒரு விண்ட் அடிக்க அடிக்க அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். அதே கான்செப்டை இதுலேயும் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நாங்கள் ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம். இதையும் அதையும் கப்பிள் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து ஜென்ரேட் ஆகிற பவரை ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி இந்த சப்ஸ்டேஷன் மூலிமா லோடுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இதான ப்ராஜெக்டோடைய தீம். இப்படி எல்லாருமே வந்து தே ஹவ் புட் இன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். வேர் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தான் ஸ்டாஃப் எல்லாமே இருக்காங்க.
பட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இட்ஸ் வெரி வெரி நைஸ் வெரி இம்ப்ரெஸிவ் அண்ட் ஒன்று வந்து ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ரெஸிவர்களோட என்தூசியாசம் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்போசியமில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ஒரு ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒன்று ஒன்றுமே வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜில் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அது மறக்காமல் இது மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஸ்டேடியம் தான் சொல்லுங்கள்.